வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். உங்களோட மருத்துவ சந்தேகங்களுக்கு சரியான தகவல் மற்றும் பதிலளிக்கும் ஆறு டாக்டர்கள் 6-8 கேள்விகளுக்கு நீங்கள் கால் பண்ணணும்னா 044-45-96-944 இந்த எனக்கு கால் பண்ணிங்கன்னா எங்கள் டாக்டர்ஸ் கிட்டே நீங்கள் பேசலாம். வணக்கம், இது ஆறு டாக்டர்கள் 6-8 கேள்விகள். வணக்கம். வணக்கம்மா, உங்கள் பேர், எங்கேருந்து அழைக்கிறீங்க? பானு ஃப்ரம் பெங்களூர். சொல்லுங்க பானு. எனக்கு ஜெனரல் சர்ஜரிக்கு பேசணும். டாக்டர் பாலமுருகன் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. என்ன கேள்வி கேளுங்க. ஹலோ டாக்டர். யா. குட் மார்னிங். குட் மார்னிங. டாக்டர், எனக்கு ஆக்சுவலி 3 இயர்ஸாக கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது. அப்புறம் 3 இயர்ஸ் கேஸ்ட்ரிக் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ரொம்ப அதிகமாக யூரின் போகுது. 2 டைம்ஸ் இயர்லி 1 நான் சுகர் கூட டெஸ்ட் பண்ணிட்டேன். பட் சுகர் எல்லாம் நார்மலாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ பர் டே மோர் தென் 15-20 டைம்ஸ் நான் யூரின் நான் போய்கிட்டே இருக்கேன். சுகர் எல்லாம் நார்மலாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. வயிறு வேற இப்போ 1 மந்த்தாக கொஞ்சம் உப்புனாக இருக்குது டாக்டர். ஓகே, உங்களுக்கு இப்ப அத கேஸ்ட்ரைடிஸ் எண்டோஸ்கோபி ஏதா பண்ணிருக்கீங்களா? இல்ல டாக்டர், எதுவும் பண்ணல. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ஏதா பண்ணீங்களா? இல்ல டாக்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் வந்து எண்டோஸ்கோபியும் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பாருங்க. அண்ட் சம்டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அந்த புண்ணு வந்து அதுல இருந்ததுன்னா எண்டோஸ்கோபியில தெரியும். இல்ல பித்தப்பையில கல்லோ இல்ல பித்தப்பையில ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தா கூட இட் இல் கீப் அக்ரவேட்டிங், அந்த வயிறு புண்ணை வந்து அக்ரவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுவும் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து யூ ஹவ் டு டேக் கேர் ஆஃப் யூர் மெடிசன்ஸ். அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து மாற்றிக்கோங்க. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணணும். ஃபேட்டி ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்காதீங்க. நல்ல ஃபைபர் கண்டென்டிங் டயட்லாம் எடுத்துக்கோங்க. மச் ஆஃப் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் லிக்விட்ஸ் நிறைய எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் யூரின் இன்ஃபெக்ஷன் யூசே லைக் ரெகுலராக வருது அப்படின்றதுக்கு அது சோர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். நீங்கள் ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்த்துட்டு சிஸ்டைட்டிஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னு பார்க்கணும். சம்டைம்ஸ் வந்துட்டு டியூபக்லோஸ் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு கல்ச்சர் பண்ணி பார்த்துட்டு அண்ட் அதுக்குன்னு ஏற்ற மாதிரி மெடிசன் சாப்பிட்டிங்கன்னா திஸ் வில் கெட் கியூர்ட். அண்ட் சிஸ்டோஸ்கோப்பின்னு அதுக்குன்னு சில வகையான பரிசோதனைலாம் இருக்குது, அதுவும் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கலாம். ஓகே, ஸோ டயபெட்டிஸ் தான் ஒரு ரீசன் கிடையாது, நிறைய ரீசன்ஸ் இதற்கு இருக்கலாம். நிச்சயமாக நீங்கள் டாக்டர் பார்க்குறது வந்து ரொம்பவே அவசியம். அண்ட் டாக்டர் சொன்ன டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணினா அதற்கான பதிலும் உங்களுக்கு கிடைக்கும். வணக்கம், இது ஆர் டாக்டர்கள் 6-8 கேள்விகள். வணக்கம் நேயர், லைனில் இருக்கீங்களா? வணக்கம். உங்கள் பேர் என்ன? நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறோங்கம்மா. சொல்லுங்கம்மா, உங்களோட மருத்துவ சந்தேகம் என்ன? எந்த நிபுணர்கிட்ட பேச விரும்புகிறீங்க? எங்கள் குழந்தைக்கு பேரனுக்கு வந்து எங்கள் பேரனுக்கு வந்து நுரையீரல்ல சளி இருக்குங்கம்மா. ஓகே, கவலைப்படாதீங்கம்மா. டாக்டர் கார்த்திகேயன், டாக்டர் கார்த்திகேயன் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. தொடர்ந்து பேசுங்க. சரிங்க, சொல்லுங்கம்மா, உங்களுக்கு சந்தேகம் என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. நாங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசுங்க. சரிங்க, எங்க பேரனுக்கு நுரையீரல்ல சளி இருக்குங்கம்மா. சரி, 4 வயசுக்கு என்ன? ஓகே, தொடர்ந்து ஏதோ பிரச்சனை இருக்கு, பட் நுரையீரல்ல சளி இருக்குன்றாங்க. சோ இத என்ன பண்ணணும் டாக்டர்? டாக்டர் என்ன சொல்லிருக்காங்கன்னா கோல்ட் பொருள்லாம் குடுக்காதீங்க. சரி, உங்களோட கேள்வி என்னம்மா? இந்த நுரையீரல்ல சளி இருக்குன்னு சொல்லிருக்காங்க, அது பின்னால ஏதாவது பாதிப்பு இருக்குங்கமான்றதுக்காக கேக்குறேங்க மேடம். இல்ல, அவங்க நுரையீரல்ல சளின்னு சொல்றாங்க. இது பாசிபிலிட்டிஸ், அவங்க சொல்றதை வச்சு பாசிபிலிட்டிஸ் தான் சொல்ல முடியும். ஒன்று, இது வந்து இந்த மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி இந்த கோல்ட் ரிலேட்டட், இது இந்த சீசன் ப்ளஸ் டஸ்ட், இதனால் வந்து குழந்தைங்களுக்கு இந்த வீஸ் மாதிரி வரும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது அவங்க அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஏற்கனவே அவங்க டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, டஸ்ட் ரிலேட்டட் இது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் அந்த இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் அது ரெகுலராக இருக்குன்ற பட்சத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் சைல்டு வந்து எவ்ரி மந்த் ஆர் எவ்ரி 3 மந்த்ஸ் அது மாதிரிலாம் சஃபர் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு இப்போ ரெகுலர் மெடிக்கேஷன்ஸ், ப்ரிவென்டாஸ்ன்னு சொல்லுவோம், ஸ்பேசர் வித் மாஸ்க் வச்சு அந்த இது கொடுக்கலாம். அதுக்கப்புறம் எவ்ரி 3 மந்த்ஸ் அவங்க ஃபாலோஅப்பில் இருக்கணும். ஸோ உங்கள் டாக்டர்கிட்ட பார்த்துட்டு, பீடியாட்ரிஷன்ட்ட பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கான அட்வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சொன்ன அட்வைஸை நிச்சயமாக ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே அவசியம். டயட் வந்து ரெஸ்ட்ரிக்டாக இருக்குன்னு நினச்சிட்டு இது ஃபாலோ பண்ணலாமா வேண்டாமான்றது கிடையாது. டாக்டர் சொல்கிறத நிச்சயமாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்து நிச்சயமாக கிடைக்கும். வணக்கம், இது ஆர் டாக்டர்கள் 6-8 கேள்விகள். வணக்கம். சொல்லுங்க, எந்த நிபுணர்கிட்ட பேச விரும்புகிறீங்க? என்னோட கேள்வி, கருத்துக்கு பின்னால ஒரு சின்ன கட்டி இருக்கு. சரிங்க, அந்த கட்டி லிப்போமான்னு சொல்றாங்க, அது எடுக்கலாமா வேணாமா, ஏதாவது தொந்தரவு இருக்குமாங்கிறத. ஓகே, டாக்டர் பாலமுருகன் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க. அது என்ன சைஸ்ல சார் இருக்கு? அது முதல்ல கொழுப்பு கட்டி தான், ஒரு ஊசி போட்டு பரிசோதனை பண்ணி பாருங்க.
அது கொழுப்பு கட்டின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஏதாவது தொந்தரவு கொடுத்ததுன்னா, சப்போஸ் உங்களுக்கு வலி அதிகமாகுது, இல்லைனா வந்து உங்களுக்கு கழுத்தை வந்து நிமிரம் போதோ இல்லை குனியும் போதோ வந்துட்டு உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குது, அந்த மாதிரி பிரச்சனை இருந்தது, இல்லை பெருசாகிட்டே போகுது அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கலாம். இல்லைனா அதை எடுக்காமல் விட்டாலும் அதனால் ஒன்றும் பாதிப்பு எதுவும் ஏற்படாது உங்களுக்கு. ஓகே, பட் கேன்சரா இல்லையான்றது முதல்ல டெஸ்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது லைப்போமான்றது கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. லைப்போ சார்க்கோமா அப்படின்னு அது வந்து தானாகவே கேன்சராகவே உருவாகக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ இந்த மாதிரி இது வந்து சாதாரண கொழுப்பு கட்டிங்கிறது எஃப்என்ஏசி பண்ணி பார்த்துட்டு அது லைப்போமா தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து அது அவங்களோட பெயின் ஏதாவது இருந்ததுன்னா ஆப்ரேட் பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே விடலாம். அப்படியே கூட விட்டுலான்றது தான் டாக்டரோட ஆலோசனை. வணக்கம், இது ஆர் டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஹலோ நேர் வணக்கம், எங்கேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, பாண்டிச்சேரியில இருந்து லலிதா பேசுறேன். சொல்லுங்க லலிதா. மனநல டாக்டர் கிட்ட பேசணும். டாக்டர் சிவபாலன் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. என் பையனுக்கு 14 இயர்ஸ் ஆகுதுங்க. சொல்லுங்க. அவனுக்கு வந்து 3 இயர்ஸ் பேக்ல இருக்கிறான். ஐக்யூ டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டோம், நாங்க நிறைய டாக்டர்ஸ் பார்த்தோம். சரி, ஒரு சிலவங்க வந்து டேப்லெட் கொடுத்தாங்க, டேப்லெட் கொடுத்தா ரொம்ப ஆக்டிவா இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இப்ப வந்து 3 இயர்ஸ் பேக்ல இருக்கிறான், ஒரு சிலவங்க வந்து ஐக்யூ டெஸ்ட் எடுத்து 3 இயர்ஸ் பேக்ல இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்குதான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கலான்னு பண்ணுங்க. இல்ல, ஐக்யூ டெஸ்ட்ல 3 இயர் பேக்ல இருக்கிறதுலாம் அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. எவ்வளவு ஐக்யூன்ற வந்து அவங்க வந்து பயத்திலே இருக்கிறாங்க. அந்த ஒரு 14 வயசுக்கான இது இல்லைங்க அவங்க கிட்ட. 14 வயசுக்குரிய மெச்சூரிட்டி இல்ல அப்படின்றீங்களா? ஆமா, மெச்சூரிட்டி இல்ல. ரொம்ப எடுத்தாலும் பயப்படுறா, ஸ்கூல்ல கூட சொல்றாங்க. ரொம்ப துருதுருன்னு இருக்கானா? ரொம்ப ஆக்டிவா இருக்கானா? ஹைப்பர் ஆக்டிவா இருக்கானா? இப்ப வந்து யார் கூடயும் விளையாட மாட்டேங்கிறான், தனியா உட்கார்ந்து இருக்கிறான், யார் கூடயும் விளையாட மாட்டேங்கிறான், ஒரே ஒரு பையன் தான், தனியா இருக்கிறான். ஓகே, அதனால ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இப்ப எது இருந்தாலும் ஏதாவது டிவி பார்த்தான், படம் பார்த்தான் அப்படின்னாலும் அவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்றான். ஸ்கூல்ல படிக்கிறது எழுதுறது அதெல்லாம் கரெக்டா பண்றானா இல்ல அதுல எல்லாம் கொஞ்சம் பண்றாங்க, ஆனா கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனே அவனுக்கு வந்து மைண்ட் வந்து அதுல போகல, படிக்கிறதுல போக மாட்டேங்குது இன்ட்ரெஸ்ட். இல்ல, ஆனா எழுதுறது படிக்கிறது எல்லாம் பண்றான் இல்லையா? கேள்விகள் டாக்டர்ஸ் கிட்ட ஆலோசனை கேட்கிற நேரம் இது. இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். எப்பவும் போல 0444549944 இந்த எண்ணுக்கு கால் பண்ணி எங்க ஃபேமிலி டாக்டர் கிட்ட நீங்க பேசலாம், நிறைய கேள்விகள் கேட்கலாம். வணக்கம், இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஹலோ, நான் மௌனப்ரியா கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க மௌனப்ரியா. எனக்கு நியூரோலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணுங்க, அவங்க வந்து நரம்பு வீக்கம், ஃபைப்ரோமயால்கியா அப்படின்னு சொல்லி. ஓகே, இன்னைக்கு மருத்துவ குழுல வந்து நியூரோலஜிஸ்ட் கிடையாது, பட் நீங்க கேள்வியை கேட்கலாம், டாக்டர் பாலமுருகன் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. தொடர்ந்து பேசுங்க. அந்த ஃபைப்ரோமயால்கியா தொடர்ந்து எனக்கு இப்போ நெக் பெயின், ஷோல்டர் பெயின், பேக் பெயின், கை இந்த ரைட் ஹேண்ட் வந்து ரொம்ப பெயினா இருக்குங்க. ஓகே, இப்போ வந்து நியூரோலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணி அவங்க பெயின் டேப்லெட்ஸும் ஸ்லீப்பிங் பில்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ எனக்கு என்னன்னா தொடர்ச்சி அவங்க நியூரோலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணலாமா, இல்ல பேக் பெயின் ஸ்பைன் டாக்டர் கன்சல்ட் பண்ணலாமா, எங்க போய் கன்சல்ட் பண்றது? நீங்க ஒரு நியூரோலஜிஸ்டையும் பார்க்கணுமா, அதுக்கேத்த மாதிரி ஆர்த்தோபெடிஷனையும் பார்க்கணும். கழுத்து எலும்பு ஏதாவது தெரிஞ்சிருந்தா கூட உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அது ஜென்ரலைஸ்டா வீக்னஸ், உங்களோட எலும்பு பகுதியில் உள்ள வீக்னஸ் இருக்கனால நரம்பு மண்டலம் பாதிச்சாலும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். நம்ம கூட ஆர்த்தோபெடிஷன் இருக்காங்க, அவங்க கிட்டையும் கேட்டுக்கலாம். ஓகே, டாக்டர் சாதிக் பாபு இன்னைக்கு எங்களோட இருக்காங்க. டாக்டர் சாதிக், நீங்க சொல்றீங்க இல்லையா உங்களுக்கு ஒரு இந்த வலியோட சேர்ந்து உங்களுக்கு அசதியும் ஏற்படுதாமா? ஆமாங்க டாக்டர், டே ஃபுல்லா ஒரு பயங்கர ட்ரௌசியா இருக்கு. ஓகே, எந்த ஒரு சின்ன வெயிட் தூக்குனா கூட கழுத்து வலி, இந்த முன்னாடி நெஞ்சு எலும்பு வலி எல்லாம் வருதுங்க. இப்ப சமீப காலமா ஏதாவது வெயிட் உங்களுக்கு எடை கூடின மாதிரி ஏதாவது? இப்போ 3 வயசு பையன் இருக்காங்க, சிசேரியன் பண்ணிருக்கேன், அதுக்கப்புறம் தான் இப்ப வெயிட் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, 54 கிலோ இருக்குங்க. ஓகே ஓகே, நீங்க மத்த பிளட் டெஸ்ட் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? தைராய்டு டெஸ்ட் வந்துங்க இப்போ ரொம்ப குறைவா இருக்கு, 6.8 தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஹீமோ ஜென்ஸ் அந்த மாதிரி ஃபைன். மத்தபடி உங்களுக்கு வேற தைராய்டு டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா?
காய்கறிகள் கீரை வகைகள் அதெல்லாம் நீங்க அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ரத்த சோர்வுலேருந்து பிரச்சனைக்கு நீங்க தீர்வு காணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டேட்ஸ் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுக்கலாம் உங்களுக்கு. இது வந்து ஃபைப்ரோமயல்ஜியா வந்து ஒரு ஒரு ப்ராட் டேர்ம், இது வந்து இதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன் கிடையாது. அவங்க கொடுத்துருக்கிற டேப்லெட்ஸை நீங்கள் சாப்பிடுங்க, பட் தொடர்ந்து எடுத்துக்க வேணாம். இதுக்கு வந்து கண்டிப்பாக தீர்வு இருக்குது. நீங்கள் வந்து இந்த ரத்த சோர்வை இம்ப்ரூவ் பண்ணிட்டாலே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, ஸோ டயட் டெஸ்ட் எக்ஸசைசஸ் இதெல்லாமே செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து முழுமையான அதற்கான தீர்வு கிடைக்கும் தான் எங்கள் டாக்டரோட ஆலோசனை. வணக்கம், இது ஆர் டாக்டர்கள் 1008 கேள்விகள். வணக்கங்க மேம், என் பேர் கார்த்திகன் மேம். சொல்லுங்கம்மா, எங்கேருந்து அழைக்கிறீங்க? அதுக்கப்புறம் இருந்து 1 இயர் ஆச்சுமா இப்ப வரைக்கும். ஆனா எனக்கு என்னன்னா பீரியட்ஸ் ஆகுறது, பீரியட்ஸ் முடிஞ்சு 8வது நாள் 9வது நாள் மேல இருந்து இடுப்பு வலி கொடுக்குதுங்க மேம். இடுப்பு வலி கொடுக்கறப்ப பேக் பெயின் கொடுக்குது, மோஷன் போற இடம் வலிக்குதுங்க மேம். அந்த வலி ஒரு 5 நாளுக்கு மட்டும் தாங்க மேம் தொடர்ந்து இருக்குது. அந்த 5 நாள் முடிஞ்சு மறுபடியும் அடுத்த பீரியட்ஸ்ல ரெகுலரா இருக்கு மேம், கரெக்டான டேட்ல தான் வரேன். அதே மாதிரி பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி அதே மாதிரி வலி கொடுத்து மறுபடியும் பீரியட்ஸ் ஆயிருங்க மேம். ஆனா என்ன கன்சீவ் ஆகலைங்க மேம். சரி, ஓகே. உங்களுக்கு வந்து இந்த 2 வாட்டி கன்சீவ் ஆகி அபார்ஷன் ஆகிருக்கும், கரு வந்து நல்லா இல்லைன்னு சொல்லி க்ளீன் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணணும். எதனால இந்த மாதிரி ஆயிருக்குன்னு ஒரு சில பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஆன்டி ஃபாஸ்போலிபிட் ஆன்டிபாடி அந்த ஏஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்கணும். அதனால ஒரு வேளை இந்த மாதிரி ரிப்பீட்டட் அபார்ஷன்ஸ் வந்திருக்கான்னு பார்க்கணும். அதோட ரீசன் கண்டுபிடிச்சி அதுக்கேற்றபடி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த பெயின் வர்றது வந்து மிட் சைக்கிள் பெயின் மாதிரி வர்றது, ரொம்ப நீங்கள் வரி பண்ண வேண்டாம். பட் இதுக்கும் ஒரு பேஸ்லைன் ஸ்கேன் எடுத்து ஏதோ யூட்ரஸ்லேயோ ஓவரீஸ்லேயோ ப்ராப்ளம் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ டெஸ்ட் ஸ்கேன் செஞ்சால் தான், அது வந்து அத்தியாவசிய டெஸ்ட் இல்லையா, தேவையில்லாத டெஸ்ட் கிடையாது, இது அத்தியாவசிய டெஸ்ட். ஸோ நீங்கள் செஞ்சால் தான் அதற்கான தீர்வு என்னென்னு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நிறைய டென்ஷனில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்கன்னு புரியுது, பட் நிச்சயமாக அதற்கான தீர்வு இருக்குது. வணக்கம், இது ஆர் டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து அழைக்கிறீங்க? மார்னிங் மேம், நான் மயிலாப்பூர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? லீனா. லீனா, சொல்லுங்கள் லீனா. என்னுடைய எனக்கு வந்து 10 இயர்ஸ் டாட்டர் ஒன்று, 14 இயர்ஸ் அண்ணு. என்னோட டாட்டர் வந்து 15 கேஜிஸ் தான் வெயிட் இருக்கா, ஹை கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ல சஃபர் ஆயிட்டு இருக்கா. ஓகே, கவலைப்படாதீங்க, பீடியாட்ரிஷியன் இருக்காங்க எங்களோட குழுல இன்னைக்கு. டாக்டர் கார்த்திகேயன் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. டாக்டர், குழந்தையோட ஏஜ் வந்து 10 இயர்ஸ், வெயிட் வந்து எவ்வளவு? 15 கேஜியா? 15 கேஜிஸ் தான் இருக்காங்க டாக்டர். இல்லை, 10 இயர்ஸ் 15 கேஜி வந்து ரொம்ப வெயிட் கம்மியானது தான். யூஸ்வலாக 15 கேஜி வந்து 4 இயர்ஸ் to 5 இயர்ஸ்க்கான வெயிட்டு. ஸோ 10 இயர்ஸில் 15 கேஜின்னா ஏன் குழந்தை வந்து அவ்வளோ வெயிட் கம்மியாக இருக்காங்கன்றது பார்க்க வேண்டியதாக இருக்கும். வெயிட்டை மட்டும் வச்சு சொல்ல முடியாது, குழந்தையை ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ண. இன்டேக் ரொம்ப கம்மியாக எடுக்கிறாங்க. ஓகே, குழந்தையை ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ண வேண்டியதாக இருக்கும். குழந்தையோட ஹைட் எப்படி இருக்குன்றதை பார்க்க வேண்டியதாக இருக்கும். வேறு ஏதாவது அசோசியேட்டடாக வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றதையும் நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக, ஏன்னா வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குன்றதால. கூட நீங்கள் சொல்கிறது வந்து ப்ராப்ளி வந்து சில நேரத்தில் மைல்டு இருந்த கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் இது மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு அசோசியேட்டடா அந்த குழந்தை சொல்லிருக்காங்க டாக்டர். புரியலமா? ஹை, ஒரு நாள் ரொம்ப ஸ்டமக் பெயின்ல சஃபர் ஆனா கூட்டிட்டு போய் கேட்டதுக்கு அவளுக்கு வந்து குடல்ல ஓட்ட போடுற அளவுக்கு ரொம்ப ஆசிட் உள்ள ஃபார்ம் ஆகி ஹை கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ல இருக்குன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். இப்போ ஜெலுசில் மாதிரி ஒரு டானிக் ஒன்று கொடுத்தாங்க. நல்லது. கர்ட் ரைஸ் அது மாதிரி இட்லி அது மாதிரி இருக்கிறது எடுத்துக்கிறது பெட்டர். பட் ஆனால் ஏன் வெயிட் கம்மியாக இருக்குன்றத ஃபர்தராக நீங்கள் எவாலுவேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக பீடியாட்ரிஷன்ட்டை காமிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபர்தராக ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, இதற்கான இன்வெஸ்டிகேஷன் செய்கிறது ரொம்பவே அவசியம். ஏன்னா இவ்வளோ பிளாண்ட் ஃபுட் கொடுக்கும்போது நிச்சயமாக குழந்தை வந்து சாப்பிட ஆசைப்படாது இல்லையா, எண்ணெய் இல்லாமல். ஐ மீன் ரொம்ப பிளாண்டாக இருக்கிறது. ஸோ என்ன கொடுக்கலான்றது தான் உங்களுக்கு. இல்லை, எண்ணெய் ஆயில் இல்லாமல் கூட பேலட்டபிலிட்டி நல்லாவே செஞ்சு கொடுக்கலாம். ஜாகரி ஆட் பண்ணால் கொஞ்சம் வரும்.
இன்னொன்று வந்து திணிக்க வேணாம் குழந்தைய. ஒரு நம்ம மூணு தடவை சாப்பிடுவோம்னா அந்த குழந்தைய ஆறு தடவையாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் ஃபீடாக கொடுக்க ட்ரை பண்ணலாம். ஓகே, எஸ் டாக்டர் ரவீந்திரன். நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. பிளான் டயட்டை குழந்தை விரும்பாது, அது எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டில் இமேஜினேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். அதனுடைய கற்பனை திறத்துக்கு நம்ம மேட்ச் பண்ணணும். நீங்கள் தயிர் சாதம் கொடுத்தா கூட கேரட்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அங்கங்கே அப்படியே டெக்கரேஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா அதை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் ஆர்ட் டைரக்ஷன் தேவைப்படுது உணவுலையும். ஸோ இந்த மாதிரி தான் எங்கள் டாக்டர்ஸ் கிட்டே நீங்கள் தினந்தோறும் கேள்விகள் கேட்கலாம். மறுபடியும் சந்திக்கும் வரை டேக் கேர் அண்ட் காட் பிளஸ். இது ஆறு டாக்டர்கள் 1008 கேள்விகள்.